ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்குங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். 32 நாடுகள் ஃபுட்பால் வேர்ல்டு கப் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த 32 நாடுகளில் ஒவ்வொரு நாட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் மக்கள் தொகைன்னு பார்த்து கூட்டினோம்னா 160 கோடி பேர் இருக்காங்க அந்த 32 நாட்டிலே சேர்த்து. ஆனால் இந்தியாங்கிற ஒரே ஒரு நாட்டில் மட்டுமே 140 கோடி பேர் இருக்கும். அப்போ 32 நாட்டிலே சேர்த்து 160 கோடி பேர் தான். அந்த சின்ன சின்ன நாடுகள் 29 லட்சம் 40 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்க நாட்டெலாம் விளையாடுது, 140 கோடி பேர் கொண்ட இந்தியா ஏன் விளையாடலை? இதாங்க கேள்வி. இதுக்கு வந்து இப்போ இப்படி ஒரு பதில் யோசிச்சு பார்ப்போமே. உலகம் பூரா பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு, விளையாடக்கூடிய விளையாட்டு ஃபுட்பால், ஒலிம்பிக் அப்புறம் உலகத்தில் இருக்க எல்லாரும் ஒரு வியந்து பார்க்கக்கூடியது ஃபுட்பால் வேர்ல்டு கப். ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15 நாடுகள் மட்டும்தான் விளையாடுது. ஆனால் அதில் இந்தியா கோல் வச்சுது. நமக்கு வந்துட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்கள், சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிடு, இப்போ விராட் கோலி, தோனின்னு எல்லாம் இந்தியாவில் இருந்தால் உலகத்துக்கு ஜாம்பவான்களாக இருக்காங்க. ஆனால் அதையே அப்படியே ஃபுட்பாலுக்கு நம்மளால் கொண்டு வர முடியலை. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாங்க, ஃபுட்பால் வந்து பொதுவாகவே இந்த ஸ்டாமினாலாம் வெறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு 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 எளிய மனிதர்கள், இந்த காட்டில் மேட்டில் ஓடி ஆடி தெரிகிற மனிதர்கள் மாதிரி இருக்காங்களா, அந்த பசங்க விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொல்கட்டாலையும் சரி, வடகிழக்கு மாகாணங்கள், அதாவது இந்த அருணாச்சல் பிரதேசம், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் இந்த பகுதிகளெலாம், அப்புறம் இங்கிட்டு கேரளாலலாம் பார்த்தோம்னா ஃபுட்பால் ரொம்ப பிரபலம். அப்படி இருக்கும்போது அந்த பசங்களுக்கான ஒரு வசதி வாய்ப்புகள்லாம் பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுத்துருக்குமா அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று, 106வது இடத்துல இந்தியா இந்த ஃபுட்பால் தரவரிசை பட்டியலில் இருக்குது. அதே இது கிரிக்கெட்டில் பார்த்துக்கிட்டோம்னா 1, 2, 3 இதுக்குள்ளேயே எல்லா இதுலேயுமே இருக்கும். அப்போ குவாலிஃபைன்னு நம்ம வரும்போது குவாலிஃபையர்லேயே 2வது ரவுண்டுலேயே தோத்துருச்சு. அதாவது ஃபிஃபா கால்பந்து விளையாடுறதுக்கான குவாலிஃபை சுற்றுகளில் 2வது ரவுண்டில் தோற்று போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, ரொம்ப கிரவுண்ட் லெவலில், ரூட்டட் லெவலில் நம்ம இறங்கி போய் மாணவர்களை தேர்ந்தெடுத்து சிறு வயதுலேருந்தே, இப்போ கிரிக்கெட்டுக்கெலாம் ரஞ்சி ட்ராஃபி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரஞ்சி ட்ராஃபிங்கிறது ஒரு 40-42 அணி இருக்குது இந்தியா முழுக்க. இதில் ஆந்திராவில் மட்டுமே ஆந்திரான்னு ஒரு அணி இருக்குது, ஹைதராபாத்னு ஒரு அணி இருக்குது. மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை வந்து மகாராஷ்டிராவினுடைய தலைநகரம். ஆனால் மும்பைன்னு ஒரு அணி இருக்கும், மகாராஷ்டிரான்னு ஒரு அணி இருக்கும். இப்படி வந்து விதர்பா அப்படின்னு ஒரு அணி இருக்கும், ரயில்வேஸ்னு ஒரு அணி இருக்கும். இப்படி அணிகள்லாம் வச்சு ரொம்ப கிரவுண்ட் லெவலில், ரூட்டட் லெவலில் பிளேயர்ஸை ரொம்ப தயார் பண்ணி உருவாக்கி இந்தியாவுக்கு செலக்ட் பண்ணி அப்படி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃபுட்பாலுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படின்னா அது தெரியல. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ரூட்டடாக ஃபுட்பாலுக்கான சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய டேலண்ட்ஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, அப்படி இருந்தாலுமே கூட பெரிய பெரிய டீமெல்லாம் ஏற்கனவே பல வருஷமா 100 வருஷம் விளையாடுற டீம், பிரேசில், அர்ஜென்டினாலாம் இருக்காங்கப்பா, அவங்களெல்லாம் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சா, அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ நடந்திருக்கு. சவுதி அரேபியா அப்படின்னு ஒரு சின்ன நாடுங்க, ஃபுட்பாலில் ஒன்றும் பெரிய நாடெல்லாம் கிடையாது. அந்த நாடு அர்ஜென்டினா அப்படின்னு 1986 உலகக்கோப்பையை வென்ற அர்ஜென்டினா அணியை தோக்கடிச்சிருக்காங்க. அதில் தான் மெஸ்ஸி இருக்கார். இப்போ மெஸ்ஸி, ரொனால்டோ ரெண்டு பேர் எல்லாருக்குமே தெரியும். அந்த மெஸ்ஸியினுடைய அர்ஜென்டினா நாட்டில் 4.58 கோடி, அதாவது 4.58 லட்சம் பேர் தான் மக்கள் தொகை. அதில் அவனால் ஒரு மெஸ்ஸியை உருவாக்க முடியுது. போர்ச்சுகலில் 1 கோடி தான் மக்கள் தொகை இருக்குது, அவனால் ஒரு ரொனால்டோவை உருவாக்க முடியுது. அப்போ நம்மளால் உருவாக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக நம்மளால் உருவாக்க முடியும். 10 மெஸ்ஸி 10 ரொனால்டோவை நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னா, கிரவுண்ட் லெவலில் ஏழை எளிய மாணவர்களுக்கான ஒரு விளையாட்டாக இந்த ஃபுட்பாலை மாற்றி கண்டுபிடிச்சி இதையும் உலக அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கணும். அப்போ ஒரு கேள்வி வரும், கிரிக்கெட் வந்து மக்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்கப்பா, அதனால் அதை போடுறோம், அதில் பணம் வருது வைக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது, ஃபுட்பாலுக்கு அது இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நீரஜ் சோப்ரான்னு ஒருத்தர் இந்த ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சாருங்க. அதுக்கு எல்லாரும் பாராட்டணும், கை தட்டணும், ஆச்சா நீரஜ் சோப்ரா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொன்னோம், ஃபயர் விட்டோம், ஸ்டேட்டஸ் போட்டோம். நீரஜ் சோப்ரானா அதுக்குனா நம்ம யாருக்கா தெரியுமா? தெரியாது. இப்போ ஒலிம்பிக்கில் ஏதாவது ஒரு ஒரு கேமுக்கு வந்து இந்தியா ஃபைனல்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த கேமை பற்றின எந்த நாலேஜும் இல்லைனாலும் நம்ம உட்காந்து பார்ப்போம். ஏன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்குது, ஒரு ஒற்றுமை இருக்குது, உட்காந்து பார்க்கணும், இந்தியாவுக்கு ஏதாவது பதக்கம் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன விளையாட்டு, யார் விளையாடுறான்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ ஒரு பார்ட்டிசிபேஷன் இருந்தால் மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போயே இந்த உலகக்கோப்பையில் 32 அணியில் இந்தியா ஒரு அணியாக இருந்திருந்தால், இந்தியா விளையாடக்கூடிய எல்லா விளையாட்டையும் மக்கள் உட்காந்து பார்த்துருப்பாங்க, அதற்கான ஆதரவு இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான உண்மை. அதனால் நம்ம சொல்லிக்கிற விஷயம் இதுதான், மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், நம்ம உட்காந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளோ மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி போட்டு பார்த்ததில் 159 கோடி பேர் இருந்தாங்க. இந்தியாவில் மட்டுமே 140 கோடி பேர் இருந்தாங்க. இந்த கேள்வி எல்லார் மனதிலையுமே இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதற்கான ஒரு விடையை கொடுக்கணும்னு தேநீர் இடைவெளியை சார்பாக நாங்கள் ஆசைப்பட்டோம். அதுதான் அதற்கான விடை. கிரவுண்ட் லெவலில் ஒவ்வொரு மாநில வாரியாகவும் டீம்களை உருவாக்கி நமக்குள்ளே நம்ம விளையாட வச்சு, வெளியிலேருந்து போகிற அர்ஜென்டினாவோ ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்சுக்கு ஏதாவது ஒரு மேட்ச் கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு கிளப் உருவாக்கி அந்த கிளப்பு கூட
மோத வைக்கிறது, மெஸ்ஸி எங்கே கூட்டிகிட்டு வர்றது, ரொனால்டோ எங்கே கூட்டிகிட்டு வர்றது, இந்தியா கூட்டிகிட்டு வந்து அவங்களை ஒரு கண்காட்சி மேட்ச் விளையாட வச்சு நம்ம ஃபுட்பாலை நிச்சயமாக வளர்க்க வேண்டும். ஏன்னா உலக அளவில் அதிக நாடுகளால் விளையாடப்படக்கூடிய விளையாட்டும் அதுதான், உலக அளவில் அதிக நாடுகளால் பார்க்கக்கூடிய விளையாட்டும் ஃபுட்பால் தான். அப்போது ஒரு பெரும் கவனம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஒன்றும் ரிசோர்ஸ் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தலாம். இதுதான் இன்றைக்கி நாங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில் நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டம்.